தன் சொந்த முயற்சியாலேயே முன்னேறி எதற்கும் அஞ்சாமல் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் வலிமை கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்க அந்த சரஸ்வதி அன்னையிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வெள்ளை களை உடுத்தி வெள்ளை போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் தேவியே வெள்ளை எரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வுக்கும் என்னமைது என் வாக்கில் வர வேண்டும் நீயே போல் போல்வாள் என் உள்ளத்து இருப்பழிங்கி வாராதடர் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு கோடு சக்தியே அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழில்களில் மிக பிரமாண்டமான வளர்ச்சியையும் வெற்றியையும் புகழையும் பெறுவீர்கள் துலாம் ராசி நண்பர்கள் அது மாதிரி போலீஸ் துறை இராணுவத்துறை நீதித்துறை பதிப்பாசிரியர்கள் பத்திரிகை துறை ஓட்டல் இது போன்ற தொழில்களில் நீங்கள் ஈடுபட்டு இன்னைக்கு பெரிய பெரிய இடத்தை பிடித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு நாற்பது வயதிற்கு மேல் உள்ள துலாம் ராசி நண்பர்கள் அது மாதிரி லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதுலையுமே நீங்கள் எந்த வேலையும் செய்வீங்க எந்த வேலையிலையும் ஈடுபடுவீங்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது இந்த மனுஷன்ற பேசினா லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா ஒரு புண்ணியமும் இல்லையா விட்டு ஒதுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா விட்டுறாத இந்த சூட்சமத்தை அறிந்த நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் அது மாதிரி கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி குடும்பத்தில் மூன்றாவது மனிதர்களால் உங்க குடும்பத்தில் பிரச்சனை உருவாகி இருக்கும் அல்லது உருவாகலாம் தொழில்லையும் அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் வெளிநாட்டுல அரசு அரசியல் சினிமா துறை சட்டத்துறை இப்படி தொழில்களை நபருடைய துரோகத்தால் குறுக்கீடால் வஞ்சகத்தால் நீங்கள் வீழ்த்தப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைனா எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா உங்களுடைய விதி உங்களுடைய ஜாதக அமைப்பே அப்படிதான் நெருங்கியவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏன்னா எப்பொழுதுமே துலாம் ராசி நண்பர்கள் அடுத்தவர்களுடைய கைப்பிடித்து கால் பிடித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அந்த பழக்கமும் இல்லை அப்ப சொந்த முயற்சியாலேயே முன்னேறி உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள் அப்போ சொந்த முயற்சி அப்படிங்கும்போது எத்தனை வழிகள் எத்தனை வேதனைகள் எத்தனை காயங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நஷ்டங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை சகிப்புத்தன்மை இதெல்லாம் கடந்து தான் உங்க வாழ்க்கையில நீங்க சுயமா முன்னேறுவீங்க தான் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் உங்களுடைய நிறுவனமும் அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துலையும் மிகப்பெரிய புகழை பெற்றிருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்கள் உழைப்பால தான் புகழடையணும்ங்கிறது விதி அதனால நாற்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு இது ஓகே அப்ப நாங்கள் இளம் பெண்களாக இருக்கிறோம் இளைஞர்களாக இருக்கிறோம் திருமணம் நடக்க போகிறது அல்லது இப்பதான் எங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது இப்பதான் நீங்க முக்கியமான காலகட்டத்தை தொட்டிருக்கிறீர்கள் என்ன காலகட்டம் போராட்டம் இனிமேல் வச்சு செய்ய போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக இனிமேல் நீங்க சந்திக்க போறீங்க நீங்க சந்திக்காத விஷயங்களே இல்லை நீங்க கற்காத பாடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் துரோகத்தை அனுபவிக்க போறீங்க தொழில் செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நண்பர்களோட சேர்ந்த பிரச்சனைய அனுபவிக்க போறீங்க ஏதாவது ஒரு நண்பனால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் உங்களால முடியாது அப்படின்னாலும் கையெழுத்து போடுவீங்க ஜாமீன் கையெழுத்து அந்த இடத்துல என்னால் முடியாதுன்னு கூட உங்களால சொல்ல முடியாது அந்த சூழலில் இருக்கும்போது கையெழுத்து போடுவீங்க அங்கே சிக்கல் இருக்கிறது யாராவது நம்பி ஒரு இடத்துக்கு போய் மாட்டிப்பீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போய் நானும் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு போய் அங்க கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி சரியான ஒரு போராட்டக்களமான வாழ்க்கையில் தற்போது அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லது பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு நிமிஷம் சினிமாவா நினச்சிக்கிங்க ஒரு சினிமா படத்துக்கு உள்ளார போறோம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த குடும்பத்துல எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்காங்க நல்லா சாப்பிடுறாங்க நல்லா வேலைக்கு போறாங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க அப்படியே தி எண்டு அப்படின்னு போட்டுறாங்க நீங்க வெளில வரும்போது என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் ஒரு கதையா அப்ப நம்மளாலே அதை சகித்து கொள்ள முடியாது அதில் ஒரு ஆர்வம் இருக்காது அந்த படத்தையே வெறுத்து போயிடுவோம் அந்த டைரக்டரோட மோதலை நம்ம முடிக்க மாட்டோம் அப்போ ஒரு சினிமாவுக்கே நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி எளிமையாக போயிடுச்சுன்னா இந்த பிரவி பிறந்ததுக்கான அர்த்தம் நமக்கு தெரியுமா அதனுடைய புண்ணியம் நமக்கு கிடைக்குமா அதுதான் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே இந்த சூட்சமத்தை இந்த தத்துவத்தை இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைன்னா எல்லாமே இருக்கும் சந்தோஷம் துக்கம் சிரிப்பு அழுகை வெட்கம் அசிங்கம் அவமானம் துரோகம் சகிப்புத்தன்மை இழப்புகள் விபத்துகள் இப்படி எண்ணற்ற பரிமாணங்களில் பயணம் செய்து கொண்டு போவது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில இவ்வளவு பரபரப்பா போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்னு பாருங்க ஒரு நேரத்தில் நம்ம சந்தோஷப்படுவோம் திடீர்னு வருத்தப்படுவோம் திடீர்னு அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு கிடைக்கும் சந்தோஷமான தகவல் கிடைக்கும் பணம் வரும் வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தா கடன் வரும் கடங்க நமக்கு பிரச்சனை வரும் அக்கப்பக்கத்து வீட்டில் பிரச்சனை வரும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையின் தத்துவம் இந்த தத்துவத்தை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டீர்கள் அப்ப இதையும் கடந்து போவோம் இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு அங்கம் இல்லையா பள்ளி படிப்பையும் கல்வி படிப்பையும் திருமண வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் வேலை வாய்ப்பையும் நம்ம எப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமா நம்ம கடந்து வந்துட்டு அந்த மாதிரி இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே கடந்து வர்றது வாழ்க்கை அதனால என்பது துலாம் ராசி நண்பர்களே சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ எந்த அளவுக்கு இறைவனை நம்புறீங்களோ எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணத்தை கண்டறிந்து அதை எப்படி தீர்க்க வேண்டும் அந்த பிரச்சனை எப்படி நீக்க வேண்டும் என்று தற்போது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுங்கள் அப்போ இறைவனை உங்கள் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலையான வருமானம் உண்டாகும் அதுவே சந்திரன் பலமிருந்து சனிராகு போன்ற பாவ கிரகங்கள் பத்தாம் வீட்டில் அமைய பெற்றாலும் அடிமை தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அடிமை தொழில் அப்படின்னா சொல்றத நம்ம செஞ்சே ஆகணும் எது சொன்னாலும் செஞ்சாகணும் அது மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கற கஷ்டங்கள் இருக்குல்ல துன்பங்கள் இருக்குல்ல துயரங்கள் இருக்குல்ல அது நம்மளை தவறான பாதைகளுக்கு எடுத்து செல்லும் அப்ப இது மாதிரி எல்லாம் துலாம் ராசி நண்பர்களின் வாழ்க்கையில நடக்கும் அல்லது நடந்து கொண்டு இருக்கலாம் அல்லது நடக்கலாம் அப்ப சில சட்டத்திற்கு விரோதமான தொழில்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே எவ்வளவு வேண்டுமானாலும் அசிங்கப்படலாம் அவமானப்படலாம் கஷ்டப்படலாம் துன்பப்படலாம் துயரப்படலாம் ஆனா சட்ட விரோதமான தொழில்களில் எந்த காலத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபடாதீர்கள் ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஏன்னா ரொம்ப கஷ்டமான இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையை சொல்லும்போது அந்த மனசு வந்து அது நல்ல வேலையா கெட்ட வேலையா அப்படின்னு நினைக்க தோணாது எப்படியோ நமக்கு பணம் வந்தா போதும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்தா போதும் அப்படின்னு நம்மளை இழுக்கும் அப்போ சட்டவிரோதமான தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது அது இரண்டு நம்மளை பாதிக்கும் ஒன்று அரசிடமிருந்து நமக்கு பலமான தண்டனை கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம்னா ஆண்டவன் இறைவன் அந்த பாவ கணக்கில் நம்மளுடைய சட்டவிரோத தொழில் எழுதப்படும் அங்கதான் ஆரம்பிக்கிறது நம்முடைய பாவங்கள் அப்ப இது இந்த ஜென்மம்ல அடுத்த ஜென்மம்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளுடைய சட்டவிரோதமான தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அந்த தொழிலை யார் வயிற்று அடிச்சு அந்த தொழிலை யார் குடும்பத்தையாவது கிடைக்கிறோமா யார் வயிறு அடிக்கிறோமா அல்லது பெரிய பிரச்சனையை உருவாக்குறோமா பெரிய மன கஷ்டத்தை உருவாக்குறோமா அடுத்தவங்களுக்கு அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடுறோமா இதெல்லாம் பல விதத்தில் அந்த பாவங்களுக்கு ஏற்றது மாதிரியான தண்டனை கிடைக்கும் இறைவனிடம் அது மாதிரி சனி பார்வை பத்தாம் வீட்டில் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது துலாம் ராசி நண்பர்களின் அமைப்பு குறிப்பாக சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து சனி ராகு போன்ற பாவக்கிரகங்களின் சேர்க்கை பெற்றால் ஒரு நிலையான தொழில் அப்படிங்கறதே உங்களுக்கு அமையறதுக்கு ரொம்ப போராட்ட போராட்டகலமாக இருக்கும் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் ஒரு தொழில் அமையணும் ஒரு வியாபாரம் நீங்க செய்யணும் ஒரு சுய தொழில் செய்யணும் அல்லது ஒரு வேலைக்கு போகணும் அல்லது நீங்க ஆசைப்பட்ட துறையில ஜெயிக்கணும் ஒரு நிலையான பொறுப்பை பெற வேண்டும் நிலையான புகழை பெற வேண்டும் அப்படின்னா ரொம்ப போராட்டகலமான வாழ்க்கையா இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு தான் துலாம் ராசி நண்பர்களின் வாழ்க்கை இருக்கும் இந்த வாழ்க்கையோட சூட்சமத்தை நீங்க புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த கர்ம வினைகளை நம்ம வேண்டியது மிக மிக அவசியம் நமக்கு வேற இந்த துன்பங்கள் மீற முடியாத துயரங்கள் அதெல்லாம் எதர்ச்சியா வந்த விஷயங்கள் இல்ல அடுத்தவங்களால நடக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லை இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களாலும் நாம செய்யற சில தவறுகளாலும் நடக்கக்கூடிய துயரங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்ப இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் எப்படின்னா நம்ம குடும்பத்துல திடீர்னு மீள முடியாத சண்டைகள் ஏற்படுறது அடிக்கடி குடும்பத்துல பிரச்சனை நடக்கிறது அக்கம் பக்கத்தார்கிட்ட வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எந்த நேரமும் கடன் பிரச்சனை கடன்காரர்களுடைய தொல்லை திடீர்னு வேலையில இருந்து நீக்கப்படுறது நம்பினவங்களாலேயே துரோகத்தை அனுபவிக்கிறது நம்ம கிரகத்தால நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்தா அவங்க பிரச்சனைல சிக்கி தவிக்கிறது திடீர் விபத்துகளால நோய்களால நம்ம குடும்பமே நில குலைஞ்சு போறது தொழில வியாபாரத்துல எதிர்பாராத நஷ்டம் நமக்கு சேர வேண்டிய பணம் வராதால மாட்டிக்கிறது வேலையாட்கள் கிட்ட திடீர் திடீர்னு பிரச்சனை மேனேஜர் ஓனர் கிட்ட அடிக்கடி வாக்குவாதம் அது இளைஞர்களுக்கோ அல்லது இளம்பெண்களுக்கோ இப்படி எந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அடுத்த பாலினத்தவரால் அதாவது ஆண்களால் பெண்களால் ஏற்படுற அவமானங்கள் மான பிரச்சனைகள் இதனால சிக்கி குடும்பமே சிதஞ்சு போறது நிலத்தகராறு அது மாதிரி பொன் பொருள் பணம் தொலைஞ்சு போறது இது மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம சந்திப்போம் இத நம்ம நண்பர்கள் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல மிக மிக எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்ல மன வலிமை நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த நேரத்துல நம்ம இது மாதிரியான நேரங்கள்ல மனச வலிமையா வச்சுக்கல சிந்திச்சு செயல்படல அப்படின்னா பேர ஆபத்துகளை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்ல நிலை தடுமாறி வலது பொறுமை இழந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை இதயம் இருந்தும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதராக பிறந்தது ஏன் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் மலைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாமே பூமியில உருவானோம் வளர்ந்தோம் அழிந்தோம் அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு அறிவு சேர்த்து படிச்சு எப்படி கஷ்டப்படணும் எப்படி சந்தோஷங்களை அனுபவிக்கணும் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் கஷ்டங்கள் வரும்போது எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் எதனால் கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு புரிய வைத்திருக்கிறான் அந்த இறைவன் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போயிடுவோம் இந்த மரம் மலை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிறந்துடக்கூடாது பிறக்கும் போது நம்ம எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி இருந்தாலும் வளரும்போது அனைத்து பிரச்சனைகளையும் சந்திப்போம் இதெல்லாம் மனிதனாக பிறந்தால் இந்த துன்பங்கள் துயரங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது எந்த வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் சோர்ந்து போயிட்டா அந்த பிரச்சனை போயிடுமா அல்லது புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த பிரச்சனை போயிடுமா அல்லது சோகமா வீட்டுல முடங்கி போயிட்டா அந்த பிரச்சனை போயிடுமா அப்ப எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு அப்ப எதையுமே தாங்கிட்டு அதை எதிர்த்து நம்ம போராட துணிந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில வெற்றி அமைதி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் தானா வந்துடும் இந்த பாடல் எவ்வளவு அற்புதமான பாடல் நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்ட இந்த பாடல் இன்னைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தும் அதனால எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ நஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம போராட துணிந்து விடுவோம் சரி நாங்கள் கஷ்டப்பட தயாரா இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த ஒரு பலனும் இல்லை ஏதோ இந்த அதிர்ஷ்டம் கிரகங்கள் நேரம் சரியில்லை கிரக துலாம் ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் எதிரில் பயணம் செய்கிறார் ராகுவை விட்டு விலகி விட்டார் குரு பகவான் அப்ப ஏழாம் வீட்டில் பயணம் செய்வதனால இந்த நேரத்துல குரு நல்லதே நடத்தி காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இறங்கிடாதீங்க ஏன்னா இது சோதனை கட்டம் சோதனை கால கட்டம் எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலோ அல்லது வெளிநாட்டு வேலையோ அல்லது ஒரு நிறுவனத்துல பணத்தை கொடுத்து சேரணுமோ அல்லது ஒரு வேலையில கவர்மெண்ட் வேலைக்கு பணத்தை கொடுத்துட்டு கவர்மெண்ட் வேலையில் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்துல இறங்கி விடாதீர்கள் துணிந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா கவிழ்க்கப்பட்டு விடுவீர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது ஏன்னா அடுத்தது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பயணம் செய்ய போறதனால புதிய தொழில் முயற்சிகளை நன்றாக சிந்தித்து எடுங்கள் ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாம் இந்த தொழில் செட் ஆகல அல்லது வேலை போயிடுச்சு ஒரு புதிய வேலை தேடணும் நம்முடைய தகுதி அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலோ அல்லது அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றாலோ இந்த ஒரு ஐந்து மாத காலகட்டம் உங்களுக்கு முக்கியமான காலகட்டமாக அமைகிறது ஏன்னா அடுத்த ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் அடைய போகிறீர்கள் ஏன்னா புதிய முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது ஆனால் சிந்தித்து செயல்படும்போது அந்த வெற்றி உறுதி செய்யப்படும் இல்லைனா தோல்வி துரோகம் பிரச்சனை கடன் இப்படி போய் அப்படி வெற்றி ஆகும் அதனால நம்மளுடைய திட்டம் தெளிவாக இருந்தால் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அது ஒரு பெருசாக தெரியாது நம்ம சீக்கிரம் இந்த வெற்றியை அடைந்து விடுவோம்

சாம்ராணி ஏற்றி வீட்டு வாசலில் கோலமிட்டு வியாழக்கிழமை இன்னைக்கு குரு பகவானை வணங்குங்கள் தவறாம கண்டிப்பா தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அது மாதிரி குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது அப்ப குரு பகவானால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது நம்மள நம்ப மாட்டீங்க ஏன்னா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட இது மாதிரி எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குரு பயிற்சி வரும்போதெல்லாம் கேள்விப்படுறதுதான் கோடீஸ்வர யோகம் அதிர்ஷ்ட யோகம் பனக்கட்டு யோகம் பவுன யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்க காதெல்லாம் புளிச்சிருக்கும் என் அன்பு துலாம ராசி நண்பர்களே இது உண்மை கோடீஸ்வர யோகம் வருகிறது ஆனால் நீங்க என்ன பண்ண போறீங்க முக்கியம் கஷ்டப்படுற நேரத்துல அதிர்ஷ்டம் வராது அதிர்ஷ்டம் வர நேரத்தில் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் இந்த ரகசியத்தை இந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்காது ஆனால் அதற்கான பலனை இறைவன் அடுக்கி வைத்துக்கொண்டே வருவான் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுமோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அதற்கான பிரதிபலனை இறைவன் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப அதிர்ஷ்டம் வரும்போது நீங்க படுற இப்ப உள்ள கஷ்டத்துக்கும் அப்பப்பட்ட கஷ்டத்துக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என் அன்பு துலாம் ராசி இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க அதிர்ஷ்டம் வர நேரத்தில் உழையுங்கள் உழைக்கிற நேரத்தில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வாருங்க அதுதான் விதியை நம்ம மதியால கொண்டு வரோம் அப்ப எப்படி கொண்டு வர்றது அதற்குத்தான் இறைவன் இருக்கிறானே பரிகாரங்கள் இருக்கிறது கோவில் இருக்கிறது ஆன்மீக பயணம் இருக்கிறது வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும் அல்லது விளக்காவது ஏத்துவிங்க அந்த விளக்கு ஆயிரம் கடவுளுக்கு சமம் ஒரு விளக்கில் தீபம் ஏற்றும் போது மிகப்பெரிய சக்தி உள்ளது வாழ்க்கையில நம்மளை உயர்த்துவதற்கு அந்த விளக்கு மட்டுமே போதும் அதனால நம்புங்கள் அந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு நம்பி எந்த அளவுக்கு திட்டமிட்டு எந்த அளவுக்கு கனவு கண்டு அந்த கனவை நனவாக்க எவ்வளவு உழைக்க போறீங்க உங்களுடைய இந்த கோடீஸ்வர யோகம் செயல்படும் அது மாதிரி உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் வீடு மீதும் சுகஸ்தானமான நான்காம் வீடு மீதும் விரேஸ்தானமான பனிரெண்டாம் வீடு மீதும் விழுகிறது அப்ப குரு அஷ்டமஸ்தானமாக உங்கள் ராசி அரசிநாதன் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அருட்பார்வையால் உங்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் வெற்றியையும் தரப்போகிறார் அப்ப குடும்பம் குதூகலமாக இருக்கும் கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பேசுற வார்த்தையில இனிமை அதிகரிக்கும் டுயட் பாட்டு பாடுவீங்க பொன்மகள் வந்தாள் பொருட்கொடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டு பாட்டெல்லாம் பாடுவீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் புது வீடு கட்டி குடியேறுவீர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம் சுப விரயங்கள் அதிகமாக நடைபெறும் உங்க வீட்டில் வெளிநாடு செல்லும் யோகம் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வீர்கள் மாணவிகளும் அது மாதிரி வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் மாணவிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல முயற்சி தான் நமக்கு விதியே சரியே இல்லை நம்ம வாழவே தகுதியற்றவர்களாக மாறினாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எரிமலையை வெடித்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு நம்மகிட்ட போயிட்டே இருக்கலாம் அதனால என் நண்பர்களே எதற்குமே அஞ்சாதீர்கள் இந்த வாழ்க்கை ரகசியங்களை நீங்க அதிக டைம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகளில் நம்ம சிக்கியிருந்தாலும் இறைவனை வழிபடும் போது அதெல்லாம் பறந்து போயிடும் அப்ப இறைவனை வழிபடும் ஒரு முறை உபச்சாரம் என்பார்கள் அப்ப வீட்டில் இறைவனை வழிபடும் முறைகளில் பஞ்சோபச்சாரம் எளிமையானது இந்த பஞ்சோபச்சாரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்க அது நம்ம வாழ்க்கையில மிகவும் சிறந்த ஒரு விஷயம் ஐந்து பகுதிகளாக அதை பிரித்திருக்கிறார்கள் அந்த ஐந்துல ஒன்னு செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில யோகோன்னு வாழலாம் எப்படின்னா இறைவனின் திருவுருவ படங்களுக்கு சந்தனம் வைத்து அருகில் கோலமிட்டு குங்கும பொட்டு வைத்து வணங்குவது அது மாதிரி இறைவனின் திருப்பெயரை சொல்லி தூவி மந்திரத்தை உச்சரித்து வணங்குவது அது மாதிரி சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு குத்து விளக்கு லட்சுமி விளக்கு பத்தி தூபமிட்டு வழிபடுவது அது மாதிரி நெய் தீபம் சூடம் பஞ்சதீப எண்ணெய் இதையெல்லாம் வைத்து தீபாராதனை செய்வது அது மாதிரி நெய்வேத்தியமாக பிரசாதம் படைப்பது இந்த ஐந்து முறைகளிலும் நம்ம இறைவனை வழிபடுவதை பஞ்சோபச்சாரம் என்று சொல்வார்கள் நான் சொன்ன இந்த ஐந்து முறைகளில் ஏதாவது ஒன்றையாவது தினமும் கடைபிடித்தால் பயபக்தியோடு இறைவனை வணங்கினால் அது மட்டுமல்ல நியாயமான வழியில் வாழ்ந்தால் உயிரை கொடுத்து போராடினால் நிறைந்த செல்வமும் தீர்க்க வாழ்வுக்கு பின் புறப்பற்ற நிலையும் நம்முடைய சந்ததியினரே சந்தோஷமாக வாழும் புண்ணியத்தையும் நாம் அடைவோம் கண்டிப்பா இதை நம்புங்கள் நம்பியவருக்கு நாளையும் உண்டு அதனால என் நண்பு நண்பர்களே உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மன வலிமை இருக்கிறது அது மாதிரி எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இதயம் உங்களுக்குள்ளாரையும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் சில எதிர்மறை சக்திகள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை தீராது இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கந்திஸ்டிகள் பொறாமைகள் வைத்தறிச்சல் நம்ம குடும்பத்து மேல யாரு மேலாவது வைத்தறிச்சல் இருந்ததுன்னா தாக்கம் மிகப்பெரிய ஆபத்துகளை நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் என்னைக்குமே நம்ம குடும்பத்துல பிரச்சனைகளை தீராது அப்ப நம்ம வாழ்க்கை புறா இந்த துன்பங்களும் துயரங்களும் துரோகங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு அந்த ரகசியம் சூட்சமும் உங்களுக்கு தெரியுமா என் அன்பு நண்பர்களே நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் பெண்களால் மட்டுங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் என்ன பண்ணணும் பெண்கள்ங்கிறவங்க மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர்கள் அவர்கள் மனக்கசப்போடும் கஷ்டத்தோடும் மன அழுத்தத்தோடும் குழப்பத்தோடும் மன உளைச்சலோடும் குடும்பத்தில் இருக்கக்கூடாது என்னைக்குமே அவங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வால் சுபிட்சம் நிறைவாக இருக்கும் ஒரு பெண் ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் அம்மா மனைவி அக்கா தங்கை பெண் குழந்தைகள் இப்படி அனைத்து விதமான பரிமாணத்திலும் இருக்கும் என் அன்பு

அந்த சாபம் நம்மளை கேட்காம விடாது பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சும்மா சொல்லுங்க ஒரு வார்த்தைக்கு சொல்லல இது உண்மை நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் பட்டு துயரங்கள் பட்டு வேதனை பட்டு வெந்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தால் அதற்கு பெண் சாபமும் அதற்கு பெண் பாவமும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் நண்பர்களே அதனால ஒரு குடும்பத்துல கஷ்டங்களை நீக்கணும்னா ஒரு பொண்ணு நினைச்சா முடியும் அப்ப பெண்கள் தினமும் தங்களுடைய வீட்டு தண்ணீர் தெளித்து அல்லது சாணம் தெளித்து கோலம் போடணும் அறையில கோலம் போட வேண்டும் நம்மளுடைய கோலம் போட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் அரிசி மாவினால் தான் நம்ம கோலம் போடணும் அந்த கோலத்தை போட்டோம்னா மனது சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரனுக்கு உரியது நீர் மற்றும் பச்சரிசி தான் பெண்களை தினமும் காலையில வாசல்ல தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றுவது இந்த பச்சரிசி கோல இதை அன்பு நண்பர்களே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படி காலையில் எழுந்ததும் இந்த வேலையை பெண்கள் செய்யும்போது அவர்களுடைய மனது தெளிவு பெறும் உற்சாகம் அடையும் எதையோ சாதித்து விட்டதாக அவர்கள் மனது பூரிப்படையும் அதுல கிடைக்கிற சந்தோஷங்கள் இருக்குல்ல அன்னைக்கு பூரா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடத்தி இருக்கும் இதை நீங்க அடிக்கடி அனுபவிச்சிருப்பீங்க இல்லைன்னா முயற்சி பண்ணி பாருங்க இது பச்சரிசி கோலம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதுவும் பெண்களால் அந்த கோலத்தை காலையில போடும் அந்த குடும்பத்துக்கு அந்த மகிழ்ச்சியை நீடிக்கும் இருக்கும் அது மட்டும் இல்ல பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு பிள்ளையா இருந்ததுன்னா அங்க கோலம் போடுங்க பச்சரிசி மாவால கோவில் இருந்ததுன்னா அதுல வாசல்ல கோலம் போடுங்க உங்களுடைய பாவங்கள் நீங்க கூடிய வலிமை அந்த கோலத்திற்கு உண்டு இந்த மாதிரி பெண்கள் தினமும் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது அது மாதிரி இந்த பரிகாரங்களை செய்யுங்க என் அன்பு நண்பர்களே இந்த பரிகாரங்களை பெண்கள் செய்யுங்க உங்க குடும்பத்துல எந்த ஆண்களுக்கும் இந்த கஷ்ட வராது அது மாதிரி என் அன்பு நண்பர்கள் வீட்டுல பெண்கள் இந்த மாதிரி அம்மா அக்கா தங்கை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை செய்ய சொல்லுங்க அது மாதிரி பூஜை அறையில துடைத்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போடும்போது உங்களுக்கு எது தேவையோ எந்த பிரச்சனைகள் இருக்கோ எந்த வேண்டுதல் இருக்கோ அதை தெய்வத்திடம் வையுங்கள் அதை நிச்சயம் கொடுக்கும் அந்த தெய்வங்கள் ஏன்னா குடும்பத்துல இந்த அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல எட்டு அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க அது மாதிரி பதினாறு லட்சுமிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம வீட்டுல குடிக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல பெண்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த ஆன்மீக சிந்தனையும் வளர்ந்திருக்க வேண்டும் அதனால தான் சமையல் கோலம் போடும்போது உங்களுடைய மனதில் உங்களது குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கோலம் போடுங்கள் கண்டிப்பா இதனுடைய பலனை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒரு மாதம் கழிச்சு அன்னைக்கே உங்க குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கு மாறா கோலப்பொடிய கலந்தோ அல்லது கோலப்பொடியாலேயோ அல்லது சாக்பீசாலையோ கோலம் போட்டா எந்த ஒரு புண்ணியமுமே இல்ல அது மட்டும் இல்ல இந்த மாலம் போடும்போது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அப்ப அன்னதானம் புண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது அந்த புண்ணியமே நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாருங்க இந்த ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பு நண்பர்களே கோலம் போடுறதா அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனா அந்த கோலம் போடுறதுனால நம்ம வாழ்க்கையே மாறும் அது மட்டும் இல்ல உங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல இந்த கோலத்தை போடுங்க வாசல்ல உங்க தொழில் நிறுவனங்கள்ல பெண்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு சந்தோஷத்தை மரியாதையை கொடுங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தொழில் நிறுவனத்துல பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ இப்ப நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்க நிறுவனத்தில் எந்த அளவுக்கு பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அது மாதிரி பெண்கள் இருந்தா உங்க நிறுவனத்துடைய வாசலில் கோலம் போட சொல்லுங்க உங்க நிறுவனத்தில் சாமி போட்டோ எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல சாமிக்குரிய கோலத்தை போடுங்கள் தாமரைப்பு கோலம் போடுங்க பிள்ளையாருக்கு உகந்த கோலம் இருக்கு அதை போட சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் தொழில் நிறுவனம் சந்திக்கும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா இந்த மா கோலம் எல்லாம் நேரம் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு பயந்துகிட்டு முடியாமல் பெரிய பயனை நம்ம அடையாமல் போயிடுவோம் அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை ஓட்டமாக இருந்தாலும் சரி உங்களால் முடியல வேலை பல அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி இவங்க இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்பது விதமான பூஜை பொருட்களை பயன்படுத்தி இந்த கோலமாவை ரெடி பண்ணியிருக்காங்க இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உண்மையாக ஒரு பூஜை செய்யறதுக்கு சமமான ஒரு அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த கோலமாவில் அது மட்டும் இல்லைங்க இவங்க பல விதமான பூஜை பொருட்களை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது பச்சை கற்பூரம் பஞ்ச விளக்கு அது மாதிரி கப்பு சாம்பிராணி அது மாதிரி பஞ்சதீப எண்ணெய் அது மட்டும் இல்லைங்க இவங்க ஐம்பத்தி ரெண்டு ஹெர்பலை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்காங்க அதையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க ஆன்மீகத்துக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்கள் குடும்பத்துக்கே அது கிடைக்கும் அது மாதிரி பெண்கள் மந்திரத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைனா அந்த மந்திரத்தை யாராவது நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அல்லது ஐயர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த மந்திரத்தை கொடுத்து இந்த மந்திரத்தை அப்படியே எங்களுக்கு உச்சரித்து கொடுங்க படிச்சு கொடுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ அல்லது செல்லுலேயோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீங்க கேளுங்க இந்த மந்திரத்தை இந்த மந்திரங்கிறது மிகவும் முக்கியம் பிரபஞ்சத்தில் போய் அந்த மந்திரங்கள் கேட்டு அனைத்து நவக்கிரகங்களையும் அது மகிழ்ச்சி நமக்கு அதை பலனா கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது வேதங்களை உருவாக்கியவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை முறையாக வழிபட்டால் மிகப்பெரிய அற்புதமான யோகங்களை அடையலாம் இந்த கோடீஸ்வர யோகம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பிரம்மதேவர் தான் அப்படி பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் பெண்கள் காலையில மந்திரத்தை படிச்சாலோ அல்லது படிக்க தெரியாதவங்க உங்க செல்லுல கம்ப்யூட்டர்ல கேட்டாலோ அந்த மந்திரத்துக்கான முழு பலனையும் நம்ம பெறுவோம் அப்ப அந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற டைம்ல கேளுங்க காலையில மூணு டு ஆறு இது கொஞ்சம் மாறி மாறி வரும் ஆனா அதிகபட்சம் மூன்று மணிலேருந்து ஆறு மணிக்குள் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க முயற்சி பண்ணுங்க அப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் எழுந்து நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் கேட்ட வரம் கிடைக்கும் இதை வந்து முன்னோர்களின் முழு நம்பிக்கை கேட்ட வரத்தை அப்படியே கொடுப்பாங்க நூத்தி எட்டு முறை இதை முயற்சி பண்ணிட்டே வாங்க அது எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி எத்தனை மாதங்களாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பலனை விரைவாக அது கொடுத்து விடும் அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய ஹர்பாய தீமகி தன்னோ பிரஹ்ம பிரசோதயார் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தினமும் பிரம்ம தேவருடைய காயத்ரி மந்திரம் இது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் ஏற்படும் இனம் புரியாத மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சிரிப்பீங்க சில பேர் உங்களை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டம் இருந்தும் சிரிக்கிறா பாருங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க முறை நம்ம யாரையோ பார்த்தா இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் வரும் அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மந்திரத்தால் கிடைக்கும் புகழ் சொத்து செல்வாக்கு செல்வம் நிம்மதியான வாழ்க்கை சொந்த வீடு நிலம் இது எல்லா வசதிகளையும் அது கொடுக்கும் அது மாதிரி உடல் மனம் ஆன்மா ஆகிய அனைத்தும் தெய்வீக ஆற்றலால் நிறைந்து வாழ்க்கையில புத்துணர்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாக குடும்பத்துல வளம் வருவீர்கள் உன் குடும்பத்துல எந்த தடைகள் இருந்தாலும் அது நீங்கும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில நினைச்ச காரியம் வெற்றியாகும் ஒரு புது ஒளி உங்களை தெரியும் அவ்வளவு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா கண்டிப்பா அது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாம் வந்து உண்மை 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 அது மாதிரி பெண்களுக்கு நவக்கிரகங்களால் பிரச்சனை அது மாதிரி வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நவக்கிரகங்களால் பிரச்சனை அப்படின்னா ஜாதகத்தில் பிரச்சனை தான் இந்த பிரச்சனைலாம் நடக்கும் அப்ப தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் தோஷம்னா என்ன பாவங்கள் ஏதோ நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நாமளோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால குடும்பத்துல திருமணம் நடக்காது சுப நிகழ்ச்சிகள் நடத்தவே முடியாது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது குடும்ப தொழில் இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்காது வீட்டில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சரியாக வரவில்லை அப்படின்னா பொறுத்து தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் தீர தினமும் பூஜை அறையில் நவக்கிரகங்களுக்கான கோலத்தை போடுங்கள் வாரத்துல ஏழு நாட்களுக்கும் ஏழு கோலம் இருக்கிறது அந்த கோலத்தை போடுங்க இந்த கோலத்தை போடும்போது உங்களுடைய பிரச்சனைகளை அந்த தெய்வங்களிடம் லட்சுமி தேவிகளிடம் சொல்லுங்கள் அதனால உங்க குடும்பத்தில் எந்த கிரகங்கள் சரியில்லைனாலும் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாவத கண்கூடாகவே பார்ப்பீர்கள் என்பது நண்பர்களே சரி விதியை நம்ம மதியால வெல்லலாமா அது வெல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நிறைய ஏற்படும் கண்டிப்பா முடியும் இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு ஒரு உண்மையான சம்பவங்க இப்ப ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எங்க ஊர்ல ஒரு உறவினர் அவருக்கு வந்து உடம்பு முடியாம திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னுட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்க போய் செக் பண்ணும் போது ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு இதுக்கு மேல இங்க வச்சிருக்காங்க ஆச்சு போயிடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரே நாள் உடம்பு சரியில்லைன்னு போனாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க போகும்போது நடத்தி ஆச்சர் போனவங்க வரும்போது கார்ல ஆச்சுட்டு வராங்க அவர் மயக்கத்துல இருக்கார் ஏதோ தொண்டைக்குள்ளா விட்டு என்னென்னமோ பண்ணி கொடுமையா கொண்டு வராங்க காரில் அப்போ நாங்களாம் இருக்கோம் அந்த டைமில் என்னென்னா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நல்லா போனவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம் அப்போ அவரை தூக்கிட்டு போகும்போது நிதானமே அவருக்கு இல்லை மயக்கத்தில் இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்க்குறாரு ஆனால் அவரால் பேச முடியல அவர் தூக்கிட்டு போகிறாங்க அடுத்த நாள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போகிறாங்க சிட்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனால் அங்கேயே இதே சொல்லிடுறாங்க மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் வச்சிடறாங்க சொந்தக்காரங்களும் வந்து பார்க்குறாங்க கடைசியாக பார்த்துங்க அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு கட்டுறாங்க ரொம்ப வயசாகலை ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க சில பேர் அழுகுறாங்க சில பேர் வருத்தப்படுறாங்க அவருக்கு நிதானமே இல்ல அதாவது அவருடைய கண்கள் திறக்கவே இல்ல மூச்சு மட்டும் இருக்கு அப்ப மறுபடியும் அவரோட உயிர் இருக்கிறதுனால சரி மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் ஏதாவது ஊசி போட்டு வருவோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க அது வந்து அந்த கிட்னிக்கு சிறப்பு டாக்டர் அந்த டாக்டருக்கு வந்து அந்த அனுமதி கிடைக்குது அந்த நேரத்துக்கு போறாங்க அங்க டாக்டர் போனோன்னே ஃபுல்லா செக் பண்றாரு செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஒண்ணுமே இல்ல கிட்னி நல்லா தான் இருக்கு யார் சொன்னது நல்லா தான் இருக்கு போங்க இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க பார்த்தா நல்லா தைரியமா நடந்து வந்து காருக்கு வந்து உட்காந்து வீட்டுக்கு வரார் இது வரைக்கும் அவர் நல்லா தான் இருக்கார் இப்ப இருபது நாள் நடந்த உண்மையான சம்பவம் முன்னாடி செக் பண்ண மருத்துவர் பணத்துக்காக இந்த மாதிரி சொல்லிட்டார் இதையே ரிசல்ட் பார்த்த சிட்டில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்களும் இந்த ரிசல்ட்டே பார்த்து சொல்லிட்டாங்க இவங்கள இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது அப்ப டயாலிசிஸ் பண்ணோம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அப்ப வேணான்ட்டு வந்துட்டாங்க அதே ரிப்போர்ட்டை இவங்களும் பார்த்து சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்து இல்லைன்னு சொன்னோடனே அவர் சுத்தமாயிட்டாரு நல்லா பேசுறாரு நடக்கிறாரு இப்போ தெளிவா இருக்கார் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருக்கும் மிக ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு அதாவது சொந்தங்கள் மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுடைய உறவினர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப இது மாதிரியான ஒரு சம்பவம் உண்மை அப்படிங்கிறது என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது உண்மை அப்படின்னு அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற அந்த கிட்னியே சரியில்லைன்னு சொன்னவர் இவர் சரியில்லாம போயிட்டார் அந்த பயமே இவரை படுக்க வச்சிருச்சு ஆனா எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இந்த மாத்திரையை கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால இன்னைக்கு அவர் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கார் அப்ப பாருங்க இந்த விதி வந்து எவ்வளவு பெரிய வேலை செய்யுது அப்ப இந்த விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுங்க மிகவும் பிரமிப்பான ஒரு விஷயம் கண்டிப்பா இதை நம்புங்க நம்மளுடைய விதி நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா மாறும் எல்லாமே எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கு நம்ம மனசு என்ன நினைக்குதோ நம்ம மனசுக்கு என்ன கொடுக்குறாங்களோ நம்மளை மாத்தோம் அதனால பாசிட்டிவா நினைங்க என் நண்பு நண்பர்களே எப்பொழுதுமே நம்மளால முடியும் நம்மளால் முடியாது இந்த உலகத்தால யாராலையும் முடியாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் நிற்பேன் சிங்க மாதிரி நான் நிற்பேன் நான் ஃபேஸ் பண்றேன் என்னை எதிர்த்தவனும் மனிதன் தான் எனக்கு துரோகம் செஞ்சவனோ மனிதன்தான் எனக்கு பிரச்சனையை மனிதன் மனிதன்தான் நான் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறதும் மனிதனால்தான் அப்ப மனிதனான என்னை இந்த சக்தியை வீழ்த்த முடியும் ஆண்டவன் எதையுமே தவறாக படைக்க மாட்டான் ஒவ்வொரு படைப்பும் ஒரு காரணத்தை சொல்லும் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்ப என் நண்பர்களே உங்களாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் அதற்கான பவரை உங்களுக்கு அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் நம்புங்க ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா <śles>